அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவாகிய நான் என்கிற தேசிய தலைவன் இந்த இளைஞர்களுடைய சக்தியை ஆற்றலாக மாற்றக்கூடிய நண்பன் என்று கூறியிருக்கின்றேன். அது என்ன ஒரு சக்தி ஆற்றலாக மாற்றுவது என்று பார்த்தால், ஒரு மின்சாரத்தை எடுத்து அதை பல கருவிகளுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம். ஒரு மின்னாற்றல் இயக்காற்றலாக, ஒளியாற்றலாக மாற்றி நாம் பல சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய சக்தியை ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மை தலைவனிடம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞனிடமும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய சமுதாய நலன் கொண்ட பல இளைஞர்களிடம் பலவிதமான சக்தி இருக்கிறது. அதை ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு நண்பனை போன்று ஒரு தலைவன் இருக்க வேண்டும். ஒரு பார்ப்பது சாதாரணமாக ஒரு ஜல்லிக்கட்டு என்கிற நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு நண்பர்கள் மூலமாக, ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவே அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மாற்றி எழுதக்கூடிய அளவிற்கு அவருடைய சக்தி ஆற்றலாக மாறியிருக்கிறது. இது எப்படி? ஒருவர் ஒருவர் நண்பர்கள் மூலமாகவே ஒரு சக்தியை ஒன்று திரட்டினார். இதை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அது அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனால் இந்த சக்தியை நாம் தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கிற்காக, ஒரு வீணான வெட்டி பந்தாவிற்காக நாம் செலப்பண்ணக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம், ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு, வாடிக்கை நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சக்திகளை எல்லாம் விரயமாக்காமல், அதை ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒரு நல்ல ஞானமுள்ள தலைவனை தேர்வு செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு இந்த திருவாகிய நான் என்கிற இந்த தலைவனை தேர்வு செய்வதற்கே இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுடைய சக்தியை ஆற்றலாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடுங்கள். தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஞானமுள்ள தலைவனை தேர்வு செய்யும் என்று ஒன்று கூடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள். நம்முடைய அனைத்து சக்தியையும் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் நம்மிலிருந்து வர வேண்டும், உங்களிலிருந்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களை தேர்வு செய்வதற்காக நான் தயாராக இருக்கிறேன். எவ்வளவோ கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய பெரிய செயல் திட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் சிந்திப்பதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. உலக நாடுகளெல்லாம் நம்முடைய இளைஞர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். ஐயோ, ஒரு 20% இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்யும் பொழுதே நம்முடைய நாடு இவ்வளவு வளர்ச்சி இருக்கிறதே, 80% இளைஞர்களை கொண்ட இந்தியாவினுடைய எதிர்காலம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று உலக நாடுகள் அஞ்சு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இளைஞர்களுடைய சக்தியை, ஒரு ஆற்றலை ஒரு ஆற்றலாக மாற்றி ஒரு தலைவனை நாம் தேர்வு செய்து விட்டோம் என்று சொன்னால், அந்த தலைவன் அடுத்தடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனை தேர்வு செய்து கொண்டே இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, உங்களுடைய சக்தி சாதாரண சக்தி அல்ல. உங்களுடைய சக்தி இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி. உங்களிலிருந்து ஒரு தலைவன் வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஒரு பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 18 நிரம்பினால், நான் என் நாட்டை பாதுகாப்பேன் என்று களத்தில் இறங்குங்கள். உங்களை நல்வழிப்படுத்தி ஒரு ஞானமுள்ள தலைவனாக உங்களுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும், எப்படி இதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு வலிமையை உங்களுக்கு உண்டாக்க நான் தயாராக இருக்கிறேன். நிச்சயம் என்னால் முடியும் என்பதை உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். அப்படி உங்களுக்குள் ஒரு தலைவன் உங்கள் நண்பனிலிருந்து ஒருவன் வந்துவிட்டால், அடுத்தடுத்து தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இது போன்ற ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, ஒரு தலைமை அனைத்து தலைமையும் வியக்க தொடங்கும். உலக நாடுகளே வியக்கக்கூடிய அளவர்களுக்கு ஒரு இளைஞர்கள் ஆளக்கூடிய ஒரு நாடாக பாரத தேசம் திகழ வேண்டும் என்று சொன்னால், அது உங்களிலிருந்து தொடங்க வேண்டும். அது இந்த திருவாகிய நானிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.